Hello, hi friends. Welcome to Guruvis Kitchen. இன்னைக்கு நம்ம குருவிஸ் கிச்சன்ல கறி குழம்பை விட செம்ம டேஸ்ட்ல இருக்கக்கூடிய காளான் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த காளான் குழம்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டன் குழம்பு நமக்கு மறந்தே போய்டும். இது பக்கத்துல சிக்கன் குழம்பு வச்சோம்னா செதறி ஓடிரும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கக்கூடிய இந்த காளான் குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா அப்புறம் சாதம்னு எல்லாத்துக்கூட சாப்பிடலாம். செம்ம டேஸ்டாக இருக்கும். வாங்க இந்த கறி குழம்பு சுவையை மிஞ்சும் காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மஷ்ரூம் அதாவது காளான் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சில மசாலா பொருட்களை வறுத்து அரைச்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, நாக்கை விட்டு டேஸ்ட் போகவே போகாது. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் அதாவது காளான் எடுத்திருக்கேன். 2 பல்லாரி வெங்காயம், 15 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது போக 10-15 முந்திரி, தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு உளுந்து சீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பட்டை, 1 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 கொத்து கருவேப்பிலை. உப்பு வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், தண்ணீர் தேவையான அளவு, மல்லி இலை வந்து உங்கள் வாசனைக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த காளான் குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் சேர்த்துட்டு அது நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுத்து விட்டுடலாம். இப்போது அது வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை அதை கூட சேர்த்துட்டு 1/2 பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளியும் 1 நிமிஷம் வதக்கணும். தக்காளி 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு அதையும் இது கூட சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறுற வரைக்கும் இந்த எண்ணெயிலையே நல்லா வறுத்து விட்டலாம். முந்திரி பருப்பு கலர் மாறினதுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சு சூடு குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா மழு மழு மழுன்னு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காளான் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க டக்குன்னு குழம்பு செய்யலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் அதில் சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையை அதை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 1/2 பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு இந்த பல்லாரி வெங்காயத்தோட கலர் வந்து மாறணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது 1 நிமிஷம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம் வதங்கி முடிகிறதுக்குள்ளே இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடும். ஸோ ஒரே நேரத்தில் 2 வேலையும் முடிஞ்சிடும். இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருந்த காளானை நான் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸ்லேயே நீங்கள் செய்யுங்க, ஏன்னா இதை வதக்கும் போது இன்னும் சின்னதாகும். ஸோ காளான் சேர்த்துட்டு காளானோட கலர் மாறி வரும், அது போக இன்னும் காளான் வந்து சின்ன சைஸாக சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் காளானை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் காளானை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா வதங்கும் போது இன்னும் ரொம்ப சின்னதாகிடும், அப்புறம் குழம்புல வந்து காளான் இருக்கிறதே தெரியாது. இப்போ காளான்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு எடுத்து வச்சுருந்த குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா காரப்பொடியெலாம் சேர்க்கும் போது நெடி ஏற ஆரம்பிக்கும். அதனால தான் 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா விழுது, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1-2 நிமிஷம் இந்த காளான் வந்து இந்த மசாலாவிலேயே நல்லா வேகட்டும். 1 மூடி போட்டு வேக விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துலாம். நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் உப்பு சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30-45 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணால் போதும், நம்மளுடைய கருக்குழம்பு சுவையை மிஞ்சும் காளான் குழம்பு கம 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 கமன்னு சூப்பராக தயாராகிடும். ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். காளான் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நான்வெஜ் செய்ய முடியாத காலகட்டத்தில் பசங்க நான்வெஜ் வேணும்னு அடம் பண்ணுறாங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த காளான் குழம்பு செஞ்சு கொடுக்கலாம். மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. சாதத்துக்கூட இந்த குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு சைடிஷ்ஷே தேவை கிடையாது. இதில் இருக்கிற மஷ்ரூமை தொட்டே சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, இதில் மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுனால சளி பிடிச்சிருந்தா கூட சளிக்கு சூப்பரான ஒரு குழம்பாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மஷ்ரூம் கிரேவி, அதாவது காளான் குழம்பை, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குருவிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் இம்மிடியேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்தி. Thank you, friends.